இன்றைய மாணவர்கள் படிப்பில் எந்த அளவிற்கு போட்டி அதே அளவிற்கு மற்ற துறைகளிலும் தங்களது தடத்தை பதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னையில் நடைபெற்ற மாணவர்களின் ஓவிய கண்காட்சியின் தொகுப்பு. மனதில் தோன்றும் எண்ணங்களை ஒரு ஓவியத்தின் மூலமும் வெளிப்படுத்த முடியும். சென்னையில் தனியார் ஓவிய பள்ளி சார்பாக நடைபெற்ற வண்ண ஓவியங்களின் கண்காட்சியில் 34 மாணவர்கள் தங்களது எண்ணக் கோலங்களை வண்ண கோலங்களாய் மாற்றி காட்சிக்கு வைத்துள்ளனர். இப்போ இந்த ஷோ வச்சதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன லெவலில் இருக்கோம், நமக்கு என்ன தெரியணும், நெக்ஸ்ட் என்ன லெவலில் போகணுங்கிறது ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியுது. இல்லைனா அவங்களுக்கு என்ன கண் கட்டி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ தான் அவங்களுக்கு கரெக்டான வே தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது நல்ல ரீச், நல்ல நிறையா பேரண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வரும்போது நல்ல ஒரு நேம் கிடைக்கிது. ரெண்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் நல்ல ஒரு காட்சி பார்த்தோம். அதாவது ஒரு சின்ன பசங்க இந்த அளவுக்கு அழிஞ்சிருக்காங்கும்போது அந்த மாதிரி நல்ல வரவேற்புலாம் இருந்தது. அழிந்து வரும் அரிய விலங்குகள், பறவைகள், வசந்த காலத்தின் அழகு, மனதுக்கு இதம் தரும் பூக்கள் என பல்வேறு வண்ணங்களில் உருவான ஓவியங்களை இந்த கண்காட்சியில் பார்க்க முடிந்தது. ஓவிய கண்காட்சி மூலம் தங்களது தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கும் இளம் ஓவியர்கள் பல்வேறு சாதனைகளை புரிய வாய்ப்பாக இந்த கண்காட்சி அமைந்ததாகவும் கூறுகின்றனர். இதில் வந்து நான் 8 பெயிண்டிங் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அதனால இந்த 8 பெயிண்டிங்லேயும் ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட், அதுக்கப்புறம் ஒரு கெட்டில் வேர், அதுக்கப்புறம் ஒரு லீஃப் சரியல் ஆர்ட். இந்த ஆர்ட் பெயிண்டிங்கில் வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்டாக ஆகணுன்ற ஆசையை வந்து எனக்கு டெஸ்ஸின் ஸ்கூலில் வந்தோடனே தான் எனக்கு வந்திருக்கு. அது ஐடுவேன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அக்ரிலிக் பெயிண்டிங்கும் ஒரு ஆயில் கலர் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் வந்து ஆயில் கலரில் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு எல்லா பெயிண்டிங்லேயுமே மாஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, மைன்யூட் ஒர்க்ஸ், ரொம்ப டெக்னிக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நிறையா சொல்லி தந்தாங்க. இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வந்து ஒரு சும்மா எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. இன்றைய தலைமுறையினர் புத்தகத்தின் வாயிலாக படிப்பதை காட்சிகளாக மாற்றி தங்களது திறமையை வெளிப்படுத்தியது, பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தது என்றே கூறலாம். எனக்கு ஒரு ஒரு பெயிண்டிங் பார்க்குறப்ப அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன குழந்தை வந்து எவ்வளோ எஃபெக்ட் பண்ணியே பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணணும், பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்காங்க. எக்ஸ்பெஷலி மாஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணி பசங்க ரொம்ப, ஏன்னா எல்கேஜி பசங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் பொறுமையாக உட்காந்து எப்படி ஷேடிங், எப்படி லைட்டிங் எஃபெக்ட்லாம் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. தூரிகை பிடித்து வண்ணங்கள் தீட்டி அழகான ஓவியங்களை உருவாக்கியுள்ள இந்த மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர இந்த கண்காட்சி சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இன்றுடன் நிறைவு பெறும் இந்த கண்காட்சி அனைவரிடத்திலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக அஜ்மல் கான். போப் 16 பெனடிக்டை கொலை செய்ய சதி திட்டம், விவரம் இடைவேளைக்கு பிறகு.